PSG ல PharmD, Bpharm, Diploma in Pharmacy, Dpharm, BPT Physiotherapy, BSc Nursing இது எல்லாமே நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க, இங்கே வந்துட்டு ஆன்லைனில் மட்டும்தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ கோவிட் சினாரியோனால ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ யாருமே காலேஜ்குள்ளே அலோட் கிடையாது. ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவுமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன், அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட நேமு, உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பணும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு மெயில் ஐடிலேருந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ லைக் எக்ஸ் வந்து நான் வந்து இப்போ priyashruthi@gmail.com நான் வந்து நான் சொல்ல போகிற மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் தான் நீங்கள் வந்து உங்களோட அந்த அட்மிஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். PSG Paramedical Admission@gmail.com இதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட நேமு, ஸோ நேம் மெயில் ஐடியிலே இருக்கும், இருந்தாலும் நேமு, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், ரெண்டு காண்டாக்ட் நம்பர் இது வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அண்ட் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் இது வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ், லைக் ஒர்க்கிங் டேஸ்னா மண்டே டு ஃப்ரைடே 9 AM to 4 PM மட்டும் தான் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 04224345888, அப்படி இல்லைனா வந்து 04224345683 04224345848. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிட்டன் மெயில் வரும் இல்லையா. அந்த ரிட்டன் மெயிலில் உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10th, 12th standard மார்க் ஷீட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், லைக் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிஃபரபிள் கோர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிப்பீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜியில் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th standardல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. சில காலேஜஸில் வந்து PharmD வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்தவங்களும் எடுத்துப்பாங்க, பட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. பயாலஜி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ நான் சொன்ன எல்லா கோர்சஸுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். பிஃபார்மாக இருந்தாலும் சரி, PharmD-யாக இருந்தாலும் சரி, டிஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசியோதெரப்பி, இல்லை நர்சிங், நீங்கள் இதில் எந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்ஜியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலுமே நான் சொன்ன மெயில் ஐடி PSG Paramedical Admission@gmail.com நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்களே உங்களை வந்து கைட் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிஎஸ்ஜியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஃபார்மசி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். டிஃபார்ம் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ், பிஃபார்ம் 4 இயர்ஸ் கோர்ஸ், PharmD 6 இயர்ஸ் கோர்ஸ். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி வந்துட்டு 4.5 இயர்ஸ், 4 இயர்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். நர்சிங் வந்துட்டு 4 இயர்ஸ். ஸோ இது எல்லா கோர்சஸுக்குமே நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் தான் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரேங்கிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து டாப் 30, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு PharmD-க்கு 30 பேர்னா டாப் 30 எடுப்பாங்க. அதே மாதிரி பிஃபார்ம்க்கு வந்து டோட்டலி 60 சீட்ஸ் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. அது ஒவ்வொரு காலேஜுக்குமே கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதில் 1/2 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிஃபார்ம் வந்து பிஃபார்ம் டிஃபார்ம்க்குலாம் கவர்மெண்ட் கவுன்சிலிங் இருக்குது. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் கிடையாது. பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு கவுன்சிலிங் வச்சுருக்காங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணி தான் பிஎஸ்சி எடுக்க முடியும். நான் இப்போ சொல்கிற ப்ரொசீஜர் வந்து ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் பணம் கட்டி நீங்கள் சேரணும்னு நினச்சா மட்டும்தான் இது. அண்ட் அதுலேயுமே பிஎஸ்சி வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, இவ்வளோ மார்க் இருக்கணும்னு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயில் பண்ணாலே போதும், மிச்சம் எல்லாமே அவங்களே கைட் பண்ணுவாங்க. வேறு என்ன டவுட்னாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க. ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை, டேக் கேர், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பை.